ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விக்கிபீடியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா சைனால பிபோனிக் பிளேக்ன்ற ஒரு நோய் பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த நோயை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அது மட்டும் நம்ம கொரோனா சம்பந்தமா சில அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு, அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொரோனா சம்பந்தமான சயின்டிபிக் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பிபோனிக் பிளேக்னா என்னன்னு பார்ப்போம். பிபோனிக் பிளேக்ன்றது கொரோனாமே இந்த உலகத்துக்கு புதுசு கிடையாது, ஏற்கனவே வந்த ஒரு நோய் தான். இந்த கொரோனா பார்த்தீங்கன்னா 1950s கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிபோனிக் பிளேக்ன்றது கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் ஒரு பெருந்தொற்றாக இருந்த ஒரு நோய் தான் இந்த பிபோனிக் பிளேக்ன்றது. ஆனால் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸால் அஃபெக்ட் ஆகக்கூடிய டிசீஸ் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியாவால் அஃபெக்ட் ஆகக்கூடிய டிசீஸ். அந்த பாக்டீரியா நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எர்சினியா பெஸ்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பாக்டீரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபோனிக் பிளேக் மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு வகையான நோயும் பரவும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா நிமோனிக் பிளேக், செப்டிசெமிக் பிளேக்னு இன்னும் ரெண்டு நோயும் சேர்த்து வளவும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 நோயும் வந்து பார்த்தீங்கன்னா பரவும். மேஜராக வர்றது பார்த்தீங்கன்னா பிபோனிக் பிளேக் தான் வரும். இந்த எர்சினியா பெஸ்டிஸ் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரோடன்ஸ்னு சொல்கிற ஒரு வகையான அனிமல் கூட்டத்துக்கு நடுவில் தான் இருக்கும். ரோடன்ஸ்னால் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், முன்னத்து பல் வந்து நீளமாக வளரக்கூடிய உயிரினங்கள் ரோடன்ஸ் சொல்லுவோம். அதாவது எடுத்துக்காட்டுக்கு எலி, எலிக்கு பார்த்தீங்கன்னா முன்பல் வந்து நீளமாக இருக்கும், முன்னாடி இருக்க ரெண்டு பல். ஸோ அந்த மாதிரி நீளமாக இருக்க பல்கள் கொண்ட உயிரினத்தை தான் வந்து நம்ம ரோடன்ஸ் சொல்லுவோம். ஸோ அந்த ரோடன்ஸ்ல வரக்கூடிய டிசீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிபோனிக் பிளாக். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடன்ஸுக்குள்ளே தான் பரவிக்கிட்டு இருக்கும். இது எப்போ மனிதர்களுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ சைனாவில் கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கும். அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு, ஒரு ஆளுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 27, இன்னொரு ஆளுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 17. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மர்மோட்ஸ்ன்ற ஒரு வகையான எலி, அது எலி மேதராக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ மர்மோட்ஸ்ன்ற அந்த பிளங்கை வந்து அவங்க சாப்பிட்ருக்காங்க, அதை வந்து சரியாக சமைக்காமல் சாப்பிட்ருந்தா அந்த பாக்டீரியா வந்து டைரெக்டாக அவங்களுக்குள்ளே போயிருக்கும். ஸோ அதனால அது பழகிருக்கலாம்னு யூகிக்கப்படுது. அவங்க ரெண்டு பேருமே இப்போ வந்து இறந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டாலும் வரும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளியேன்னு ஒரு இன்செக்ட் இருக்குது, அது மூலமாகவும் பரவும். அதாவது நம்ம கொசுமே தான், கொசுவில் வந்து பார்த்தீங்கன்னா மலேரியா காஸ் பண்ணுற பிளாஸ்மோடியம் ஃபால்ஸ்பெரம் வந்து கொசுவை கெரியராக எடுத்துக்கிட்டு கொசுவை பாதிக்காமல் நம்ம உடம்புக்குள்ள அதை இன்ஜெக்ட் பண்ணும்போது நம்ம உடம்பை பாதிக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃப்ளியன்றத அந்த இன்ஃபெக்ட் ஆன ரேட்டை வந்து அந்த ஃப்ளியை வந்து கடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளியக்குள்ளே அந்த எர்சினியா பெஸ்டிஸ் உள்ள போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பாதிக்காது, அது வந்து ஹியூமன்ஸை கடிச்சிச்சுன்னா அது வந்து நம்மளை பாதிக்கும். ஸோ இதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் அருவறுப்பான சிம்டம்ஸ் தான். அது என்னன்னு கேட்குறீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கொரோனாக்கு இருக்க மாதிரியே தான் காய்ச்சல் வரும், ஹை டெம்பரேச்சரில் காய்ச்சல் வரும், மசில்ஸ்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும், கொஞ்சம் சில்லாக இருக்கும், கொஞ்சம் சோர்வாக எப்போவுமே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணுக்குமே காமனான ஒன்று, பிபோனிக், செப்டிசெமிக் அண்ட் நிமோனிக், இது மூணுக்குமே வந்து காமனானது. மூணுலேயுமே இன்னொரு ஒரு பெரிய சிம்டம் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிபோனிக் பிளேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய லிம்ப் நோட்ஸ், அதாவது நம்மளுடைய மூட்டு ஜாயின்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கை ஜாயின்ஸாக இருக்கட்டும், விரல் ஜாயின்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டி ஜாயின்ஸு, இந்த எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எர்சினியா பெஸ்டிஸ் போய் அஃபெக்ட் பண்ண ஆரம்பித்து அந்த இடத்துல வந்து ஒரு முட்டை மாதிரி, அதாவது கோழி முட்டை சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீங்க ஆரம்பிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வீங்க ஆரம்பிக்கும், நம்ம உடல் செயல்படாமல் போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸான ஒரு டிசீஸ், கிட்டத்தட்ட 1 வீக்குள்ளேயே அவங்க இறக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இதை கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது வந்து ரொம்பவே ஈஸி இன்றைய காலகட்டத்தில். ஸோ வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா காப்பாற்றிடலாம், ஆனால் அதை கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா கண்டிப்பாக வந்து காசு இருக்குது சாகிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிமோனிக் பிளேக்ல வந்து நிமோனியானே உங்களுக்கு தெரியும், லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுற நோய். அதே மாதிரி தான் இந்த நிமோனிக் பிளேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேக் வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும், லங்ஸ் அஃபெக்ட் பண்ணி லங்ஸை வந்து முழுசாக அழிச்சு அது ரத்த வாந்தியெல்லாம் எடுக்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ்லாம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா செப்டிசெமிக் பிளேக். செப்டிசெமிக் பிளேகோடைய மேஜரான சிம்டம் பார்த்தீங்கன்னா நம்ம தோல்லாம் அழுக ஆரம்பிச்சிடும், சும்மா தான் இருக்கிற மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா நம்ம கை விரல்லாம் வந்து அப்படியே கருப்பாகி அப்படியே அழுக ஆரம்பித்து அதுலேருந்து ரத்தம்லாம் வழிஞ்சு ஒரு ஒரு அருவறுப்பான ஸ்ட்ரக்சர் காட்டும். ஸோ அதுவுமே வந்து ஒரு மேஜரான சிம்டம். இது மூணு டிசீஸில் பார்த்தீங்கன்னா இந்த செப்டிசெமிக் பிளேக பாதித்தவங்க கன்ஃபார்ம் வந்து டெத்துன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க க்யூர் ஆக வாய்ப்பு இருக்குது, அப்படி ட்ரீட் பண்ண முட்டாங்கன்னா 100% இறந்துருவாங்க. மற்ற ரெண்டு டிசீஸுக்கு கூட பார்த்தீங்கன்னா க்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளியன்ற பூச்சி மட்டும் இல்லாமல் மனிதர்கிட்டலேருந்து இன்னொரு மனிதர்களுக்கு ஈஸியாக பரவும். இந்த கொரோனா மாதிரியே தான், முன்னாடி வரையும் கொரோனா சொல்லிக்கிருந்தாங்க ட்ராப்லெட்ஸ் மூலமாக வந்து பரவும்னு சொல்லி.
ஸோ அதே மாதிரி தான் இந்த இதுவும் நம்ம தும்புறும் போது வர டிராப்லெட்ஸ் மூலமாக அந்த பாக்டீரியா வந்து ஒரு மனிதர்கிட்ட இருந்து இன்னொரு மனிதர்கிட்ட போகும். ஸோ இந்த அளவு இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ இது க்யூர் பண்ணுறதுக்கு மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயாட்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆன்டிபயாட்டிக்ஸ்ன்றது மெயினாக வந்து பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்கும் அதோட க்ரோத்தை அழிக்கிறதுக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மெடிசன் தான் இந்த ஆன்டிபயாட்டிக்ன்றது. ஸோ இந்த மாதிரி பாக்டீரியல் டிசீஸ் அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்து நல்லா பவர்ஃபுல்லான ஆன்டிபயாட்டிக் கொடுக்கும் பொழுது ஈஸியாக வந்து காப்பாற்றிட முடியும். ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் இல்லாதனால ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதோட ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 14th century எயிட்டீன்த் செஞ்சுரி வரையும் பார்த்தீங்கன்னா பெரிய பேண்டமிக்காகவே இருந்துச்சு, உலக ஃபுல்லாக பரவி இருந்துச்சு. இதோட ஆர்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா மாதிரியே சைனா தான் இதோட ஆர்ஜினும். அது உலக நாடுகளுக்கு மேஜராக பரவல, யூரோப் ஏசியா இந்த ரெண்டு கண்டத்தில் மட்டும்தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரிக்காலையும் கொஞ்சம் இடத்துல பாதிச்சிருந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி பரவச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில்க் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த சில்க்குன்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் ட்ரேட் வார்த்தை, அதாவது சில்கை தான் வந்து சைனாவில் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த மேப்பில் காட்டுற மாதிரி சைனாலேருந்து கரெக்டாக வந்து யூரோப்புக்கு வந்து ரூட் போகும். பார்த்தீங்கன்னா அது சில்க் ரோடுன்னு சொல்லுவாங்க. மெயினாக வந்து ட்ரேடுக்காக, அதாவது வாணிகத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய ரோடு. ஸோ அது மூலமாக தான் இந்த நோய் வந்து பரவுச்சுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 கோடியிலிருந்து 20 கோடி பேர் வரையும் செத்துருக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் கரெக்டான கணிப்புகள் இல்லாதனால ஒரு குத்து மதிப்பாக சொல்றது பார்த்தீங்கன்னா 7.5 கோடி பேர்ல இருந்து 20 கோடி பேர் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேண்டமிக். இதுக்குன்னே ஸ்பெஷலான டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஷூட்டை போட்டிருப்பாங்க. அந்த ஷூட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஷூட்டில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். இந்த காலத்தில் எப்படி மாஸ்க்கு ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்களோ அதேமாதிரி தான் அந்த காலத்தையும் போட்டிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ட்ராப்லெட்ஸ் மூலமாக பரவுது. ஸோ அதனால தான் மேஜராக வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிக்கிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் மாஸ்க் இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா லெதரால் செய்யப்பட்ட மாஸ்க். அந்த காலத்தில் அதான் கிடச்சிச்சு. ஸோ லெதரால் செய்யப்பட்ட மாஸ்க், கண்ணாடியால் சின்ன ரவுண்டு போட்டிருப்பாங்க அது வந்து பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா பறவையோட அழகுமே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி மூக்கு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸில் வந்து நறுமணமிக்க பொருட்கள் அதிகமாக சேர்ப்பாங்க. அவங்களோட நம்பிக்கைப்படி அந்த நறுமணமிக்க பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா வந்து உள்ள விடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க, அவங்களையும் ஒரு குவாரண்டைனில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து முறைப்படி நிறையா சிகிச்சையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து இது வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஆன்டிபயாட்டிக்ஸ் போகிற மெடிசன்லாம் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எர்சினியா பெஸ்டிஸோட ஹிஸ்ட்ரி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எப்படி பரவும்னு சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா சம்மந்தமாக நியூ அப்டேட் சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொரோனா வந்து காற்று மூலமாக இதுவரையும் பார்த்தீங்கன்னா நீர்த்திவளைகள், அதாவது நம்ம தும்மும்போது ஏற்படுற அந்த நீர்த்திவளைகளில் உள்ள அந்த வைரஸ் இருந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த கீழே போய் செட்டில் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் மேலே இருக்கும், அந்த பொருளை தொட்டாதான் நம்மளுக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காற்று மூலமாக, அதாவது ஒருத்தர் அங்கே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நின்று போயிருந்தாங்கன்னு கூட அது கீழே போய் செட்டில் ஆகாது. ஸோ அது அப்படியே உலாவிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ வந்து இன்னும் பரவதற்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு கூட 1 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்க் வந்து கட்டாயமாக்க உதவி இருக்குது. ஸோ மாஸ்க் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வைரஸ் டிசீஸ்க்கு கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். நீங்கள் வந்து எர்சினியா பெஸ்டிஸ்க்கு வந்து மாஸ்க் போடலாமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வகையான மாஸ்க் வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா சைஸ் தான், அதாவது பாக்டீரியாவோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு, அதே நேரத்தில் வைரஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னது. வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் நம்ம பாக்டீரியாவை சாதாரண நம்ம காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்லேயே நம்மளால் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு மேலே ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டிசீஸ் பற்றி உங்களுக்கு செய்திகள் வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் கொரோனா சம்பந்தமான சயின்டிஃபிக் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இட்ஸ் விக்கிபீடியா.